இந்த வீடியோ மினிமலிசம் பற்றி பேசும்போது மினிமலிசம் என்றால் என்ன வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜேபி மினிமலிசம் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வாடகை வீட்டில் கூடியிருக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை எப்படியே முட்டி மோதி ஒரு சொந்த வீடு கட்டிடுறாரு கட்டின பின்னாடி யோசிக்கிறாரு அடடா இன்னொரு அறை சேர்த்து கட்டியிருக்கலாமே கொஞ்சம் வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இல்லை இன்னொரு ஃப்ளோர் சேர்த்து கட்டியிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வசதியாக இருக்குமேன்னு சொல்லி யோசிக்கிறாரு மனிதனோட தேவைகள் அப்படி தான் அதாவது ஒரு தேவை அவர் வாடகை வீட்டில் இருக்கிறப்ப சொந்த வீடு இருந்தால் போதுன்னு நினச்சாரு சொந்த வீடு வந்த பின்னாடி இன்னொரு அறை கூடுதலாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி யோசிக்கிறாரு ஸோ மனிதனோட தேவை பூர்த்தி அடைகிறதே கிடையாது இந்த தேவைகள் அதிகமாக அதிகமாக மனிதனுக்கு பிரச்சனைகளும் அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்போது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடலாம் அப்போது நம்மளோட தேவைகளை குறைக்கலாம் ஸோ இதுதான் மினிமலிசம் உங்களோட அன்றாட செயல்பாடு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மீட்டிங்ஸ் உங்களுடைய இமெயிலை செக் பண்ணி பாருங்கள் உங்கள் இமெயிலில் எத்தனை படித்த மெயில் இருக்குது எத்தனை படிக்காத மெயில் இருக்குது அதுக்கு எத்தனை ரிப்ளை கொடுக்கணும் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப் எடுத்து பாருங்கள் அதில் எத்தனை வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க எத்தனை தேவையில்லாத மெசேஜ் வருது ஸோ நம்மளோட இலக்குகள் யோசி பாருங்கள் ஸோ இதெல்லாம் பூர்த்தி அடையுதா ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம டேலி பண்ணுறது ஸோ நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அதுலேருந்து நமக்கு அதிகமான ப்ரெஷர் தான் உண்டாகுது அதாவது மன அழுத்தம் மன உளைச்சல் தான் உண்டாகுதே தவிர இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம வந்து விடுவிறது ஸோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் மினிமலிசம் மிகப்பெரிய தத்துவம்லாம் கிடையாது சாதாரணமாக நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய கணிப்பொறியாக இருந்தாலும் சரி இல்லைனா உங்களோட மடிக்கணினியாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய டெஸ்க்டாப்பை மட்டும் பாருங்கள் அந்த டெஸ்க்டாப்பில் நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பாருங்கள் அவசரத்தில் நம்ம ஒரு டைப் பண்ணுறோம் சேர்த்து அவ சேவ் பண்ணி வச்சுட்டு போயிடுறோம் ஸோ ஒரு நாள் இதெல்லாம் சரி பண்ணலாம்னு நினைக்கிறப்ப தேவையில்லாத பல விஷயங்கள் அதுல பார்த்தீங்கன்னா இருக்கும் அடடா இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நினைப்போம் நீங்கள் அன்றாடம் அலுவலகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய பேகு அந்த பேகு டெய்லி எடுத்துகிட்டு போகிறீங்க வரீங்க ஒரு நாள் க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிற பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ தேவையில்லாத பேப்பர்ஸ்லாம் இருக்கும் பாருங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பர்ஸ் அதில் பணம் மட்டும் இருக்குதா இல்லை நிறைய பில்ஸ் இருக்கும் நிறைய காகிதங்கள் இருக்கும் நிறைய விசிட்டிங் கார்டு இருக்கும் ஒரு நாள் எடுத்து பார்க்குறப்ப தான் என்னட்டா இவ்வளோ வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து சரி பண்ணுவோம் ஸோ குறையுது குறைஞ்சோன்னா நமக்கு வந்து பணம் நிறைய இடத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் தேவையில்லாத விஷயங்கள் பே தேவையில்லாத பேப்பர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா பணத்தை தவிர இதுதான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் குறைக்கிறப்ப நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்ம வந்து வீடு கட்டுறோம் வீடு வாங்குகிறோம் அப்போ வீட்டில் வந்து வெறும் வீடு மட்டுமே வாங்குகிறோம் அது கூட சேர்ந்து நிறைய பொருட்கள்லாம் வாங்கி போடுறோம் இந்த பொருளை வாங்கி வச்சு நிறையா போட்டோம்னா பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் நாளாக நாளாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் கதை கதன் கிடக்கும் ஸோ வீட்டை ஒழுங்குபடுத்தலாம்னு நினைக்கிறப்ப பொருட்களை தான் நம்ம வந்து ஒழுங்குபடுத்தலாம்னு நினைப்போம் அதெல்லாம் அங்கங்கே வச்சோம்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது ஒரு கடத்துக்கு அப்புறம் இந்த பழசாகி போயிடும் பழசினோன்னா அது யாரும் பயன்படுத்த முடியாது தூக்கி நம்ம குப்பையில் போடுறோம் அப்போது நம்ம நினச்சி தான் வாங்கினோம் ஆனால் அதெல்லாம் இப்போ என்ன ஆகுது குப்பையாக இருக்குது கொண்டு போய் கொட்ட வேண்டியதாக இருக்குது நம்ம சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி அப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம் நமக்கு பிடிச்ச அத்தனை வகையான உணவு வகையில் இருக்குது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடற முடியுமா நமக்கு என்ன தேவையோ நமக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு மட்டும்தான் சாப்பிட்றோம் அது தான் வாழ்க்கையும் வாழ்க்கையில என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் தான் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும் உங்களுடைய நண்பரோ இல்லை உங்க பக்கத்து வீட்டுக்காரோ முடிவு பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ என்ன தேவைன்றதை தெளிவாக முடிவு பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் முக்கியமாக நீங்கள் மினிமலை சத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப மன உறுதி வேணும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே தேவைதான் ஓ வீடு வேணாம்ப்பா நீ வே வீடு வேணாங்கன்னு சொல்கிற வீடு தேவை இல்லையா சொல்லலாம் சரி வீடு அப்போ வீடு இருந்தால் ஒரு அழகான காரணம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ கார் வேணும் சரி எனக்கு ஒரு அழகான ஒரு காதலி அழகான ஒரு மனைவி அப்புறம் ஒரு அழகான குழந்தை இதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வாழ்க்கைனா அதுதான் சொல்லி நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் யாரும் இங்கே குறைக்க சொல்ல இது எல்லாமே தேவை தான் ஆனால் அந்த தேவையிலேயே சரியான ஒரு வரையறை இருக்குது ஸோ அந்த வரையறையை தான் நம்ம கரெக்டாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வரையறையை புரிஞ்சிக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம வந்து வாங்கணும் இப்போ கடைக்கு போகிறீங்க எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கிறீங்களா உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் வாங்க போகிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்களோ இல்லை வந்து பெரிய மால்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு போவீங்க ஆனால் நீங்கள் முடிவு பண்ணாத பல விஷயங்களை வாங்கிட்டு வருவீங்க இப்படி தான் எங்கள் உலகம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கட்டுப்பாட்டோடு வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதாவது மனசு கட்டுப்பாட்டோடு வாழணும் வேற ஒன்றும் கிடையாது இந்த மினிமலிசம் இதை தான் சொல்லுது மினிமலிசம்னா தான் என்னென்னா பொருட்களுக்கோ நம்ம வாழக்கூடிய சூழலுக்கோ மட்டும் கிடையாது நம்மளோட மனசும் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது மனசை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அப்போ தேவையில்லாத விஷயத்தை மனதுக்குள்ளே போடக்கூடாது அதிகமாக போடுறப்ப என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத மன உளைச்சலோ ம சிக்கலோ உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தான் இங்கே சொல்கிறது அதாவது மினிமலிசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கான ஒரு கருவி நம்ம பயத்துலேருந்தும் கவலையிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு விடுதலை தரத்துக்கான ஒரு உத்தியாக வந்து இந்த மினிமலிசம் இருக்குது இது எல்லாமே ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம்தான் த மினிமலிஸ்ட் வே அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதுனது யார் அப்படின்னா எரிக்கால் லைன் அப்படின்ற ஒரு ஆசிரியை ஸோ அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்கான வழிகளை வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து மினிமலிசத்தோடு இருக்கணும் நம்மளோட தேவைகளை குறைச்சிக்கணும் சுருக்கமாக சொன்னால் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் கையில் எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதோ தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் உள்ளெடுத்து போட்டுக்கிறதோ தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீட்டுக்குள்ளே சேகரிக்கிறதோ இதெல்லாம் பிரச்சனைக்கான வழியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மாற்றுப்பாதை தரக்கூடியதாக இந்த புத்தகம் இருக்குது நிச்சயமாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் த மினிமலிஸ்ட் பே அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் என்னோட இருக்கிற நண்பர்களே இது ஜேபி ஸ்லாஃபி கப் காஃபி உங்களுக்காக சுட சுட